ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபுரா ஞானம் டோட்மன். தமிழ் உறவுகளே வணக்கம். வணக்கம் மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ் கே ராயன் அவர்களே. வணக்கம். உக்ரைன் ரஷ்யா போரின் பின்னர் எரிபொருள் விலையேற்றம் என்பது எல்லோரையுமே கலங்கடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் ஜெர்மனி நாட்டில் எரிபொருட்கள் வாங்குவதற்கு வவுச்சர் வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை நீங்கள் கூறுங்கள். ஆம், அதாவது ஜெர்மனியுடைய நிதியமைச்சர் கிளின்டன் அவர்கள் இன்று ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது ஜெர்மனியில் எரிபொருட்களுடைய விலைவாசி அதிகரித்து செல்கின்ற காரணத்தினால் நுகர்வோருக்கு பவுச்சர் என்று சொல்லப்படுகின்ற, ஜெர்மனியில் குட்ஷாயின் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக கூறியிருக்கின்றார். அதாவது இவர் ஒருவர் பெட்ரோல் அன்றே டீசலை டங்ஸ்டன் என்று சொல்லப்படுகின்ற இந்த எண்ணெய் ஏற்றுகின்ற இடத்தில் சென்று எண்ணெய்களை எரிபொருட்கள் அவர்கள் கொள்வனவு செய்யும் பொழுது அவர்களுக்கு ஒரு லிட்டருக்கு 20 சென்ட் பிரகாரம் பணத்தில் குறைவு ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இவர் ஒருவர் 112 யூரோ 50 சென்ட்டுக்கு அவர் பெட்ரோல் அன்றைய டீசலை அவர் நிரப்பும் பொழுது அவர் 102 யூரோ 50 சென்ட் மட்டுமே அவர் செலுத்த வேண்டும் என்றும், மிகுதி பணத்தை இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள் இந்த நாட்டினுடைய வருமான வரி இலாகாவில் இந்த இதுக்குரிய பத்திரத்தை காட்டி அவர்கள் மேலதிக பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிய வருகின்றது. அதாவது வெகு விரைவில் ஜெர்மனியில் 1 லிட்டர் டீசலுடைய விலை 2 யூரோ 25 யூரோவாக உயர்வடையும் என்றும் சொல்லப்படுகின்றது. இதன் காரணத்தினால் தான் 1 லிட்டருக்கு 20 சென்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த குட்ஷைன் முறையானது அமுல்படுத்தப்படும் என்றும், இந்த குட்ஷைன் என்று சொல்லப்படுகின்ற இந்த முறையை அவர்கள் எந்த ஒரு இடத்தில் தங்களுடைய பெட்ரோல் அல்ல டீசலை அவர்கள் நிரப்புகின்றாரோ அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர்கள் இந்த பணத்தை நேரடியாக இந்த நிதி நிறுவனத்திடமிருந்து பெற்றுக் கொள்வார் என்றும் தெரிய வருகின்றது. பெண் IS தீவிரவாதி ஒருவர் ஜெர்மனி நாட்டில் கைதாகி இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது பற்றி நீங்கள் அறிந்திருப்பது என்ன? அதாவது மோனிகா கே என்று சொல்லப்படுகின்ற இந்த பெண் IS தீவிரவாத உதவியாளரானவர் இன்றைய தினம் ஜெர்மனியின் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இவர் ஜூலை 2013 தனது கணவருடன் முதல் எகிப்து நாட்டுக்கு சென்றதாகவும், பின்னர் எகிப்திலிருந்து சிரியா மற்றும் ஈராக்கிற்கு சென்று IS தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. 2015 இவரது கணவர் கொலை செய்யப்பட்ட பிற்பாடு இந்த பெண்ணானவர் குர்திஷ் போராளிகளால் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டதாக, 2019 இந்த பெண்ணை IS தீவிரவாத அமைப்பின் முக்கிய நபர்கள் இந்த சிறைச்சாலையிலிருந்து கடத்தி சென்றதாகவும், பின்னர் இவர் துருக்கி நாட்டில் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதன் பின்னர் இவர் ஜெர்மனுடைய விமான நிலையத்துக்கு வந்த பொழுது ஜெர்மன் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாகவும், இவர் தற்பொழுது சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஊடாக ஜெர்மனியின் அதிபர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படுவார் என்றும், பின்னர் இவர் விளக்க முறையில் வைக்கப்படுவார் என்றும் தெரிய வருகின்றது. உங்கள் அபிமான தொலைக்காட்சிகளை டிடி பாக்ஸ் ஊடாக பார்த்து மேளுங்கள். எந்த நாட்டில் இருந்தும் டிடி பாக்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். விவரங்களுக்கு இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். டிடி பாக்ஸ். ரஷ்யா உக்ரைன் போரினால் உக்ரைன் நாட்டினுடைய மக்கள் அகதிகளாக 25 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வெளியேறியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் வெளியேறுகின்ற இவ்வகையான அகதிகள் ஜெர்மனி நாட்டுக்கும் வருகை புரிகிறார்கள். இந்த ஜெர்மனி நாட்டுக்கு வருகின்ற உக்ரைனிய அகதிகளுக்காக தனியான ஒரு செயலி செயல்படுத்தப்பட இருக்கிறதா? ஆம், அதாவது ஜெர்மன் நாட்டிற்கு இன்று வரை மொத்தமாக 1,35,500 உக்ரைன் நாட்டவர்கள் அகதியாக வந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு இந்த நாட்டிற்கு அகதியாக வந்தவர்களுக்கு ஜெர்மன் நாட்டில் எவ்வகையான சலுகைகள் இருக்கின்றது என்பதை பற்றியும், எந்தெந்த அலுவலகங்களுக்கு சென்று தங்களது விடயத்தை அவர்கள் பூர்த்தி செய்யலாம் என்பது சம்பந்தமாக அவர்கள் தொழிற்படுவதற்காக ஜெர்மனியுடைய உள்ளூராட்சி அமைச்சானது புதிய செயலி ஒன்றை உருவாக்கப் போவதாக தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே ஜெர்மனியினுடைய
போக்குவரத்து அமைப்பான டோச்சே பானானது இலவசமான முறையில் போலாந்து எல்லையிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு இவர்களை ஏற்றி வருகின்றது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளையில் இந்த நாட்டுக்கு அகதியாக வந்தவர்கள் பலர் அகதி முகாமலில் தம்மை பதிவு செய்து வாழ்வதாகவும், இதேவேளையில் பலர் தங்களது சொந்த உறவினர்கள் வீட்டிலிருந்து தங்கி வாழ்வதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி நாட்டிலே குற்றவியல் குழுவினர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனரா? ஆம், அதாவது நேற்றைய தினம் ஜெர்மனியின் நோட்ரம்பேஸ்பான் மாநிலத்தில் ஜெர்மன் போலீசாரால் அராபிய குற்றவியல் குழுக்களுக்கு எதிராக பாரிய தேடுதல் நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது பற்றி குறிப்பிட்டிருந்தேன். இந்த பாரிய சுற்றி வளர்ப்பு நடவடிக்கையில் நோட்ரம்பேஸ்பான் மாநில உள்ளூராட்சி அமைச்சர் ரோயல் அவர்கள் முன்னிலையிலிருந்து நடத்தியதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இந்த பாரிய சுற்றி வளர்ப்பின் பிரகாரம் 18 குற்றவாளிகளுக்கு எதிராக பிடியான பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இவர் கைது செய்யப்பட்டதாகவும், 140 பேருக்கு எதிராக வழக்கு விசாரணை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும், 2300 வாகனங்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் ஜெர்மனுடைய போலீசார் 159 வீடுகளை சோதனையிட்டதாகவும், பல வாகனம் திருத்துகின்ற நிறுவனங்கள் மற்றும் சிகை அலங்காரம் செய்கின்ற நிறுவனங்கள் மற்றும் உணவகங்கள் போன்ற இடங்களிலும் இவர்கள் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டதாகவும், இந்த தேடுதல் நடவடிக்கையின் பொழுது 100,000 யூரோக்களை போலீசார் கண்டுபிடித்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி நாட்டின் போலீஸ் திணைக்களத்தில் நடைபெற்ற திருட்டு சம்பவம் என்ன? ஆம், அதாவது ஜெர்மனியின் குறிப்பாக நோட்ரம்பேஸ்பான் மாநிலத்தில் சேர்ந்த ஒரு போலீஸ் அதிகாரியானவர் சட்டவிரோதமான முறையில் இந்த போலீஸ் திணைக்களத்திலிருந்து வெடிபொருட்களை அவர் எடுத்து மெக்லன்போர்க் போக்கம் என்ற பிரதேசத்தில் உள்ள இடத்தில் தனிப்பட்ட முறையில் துப்பாக்கி சூட்டு பயிற்சியை மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் மெக்லன்போர்க் போக்குமனுடைய போலீசார் இந்த போலீஸ் அதிகாரிக்கு எதிராக விசாரணை ஒன்றை ஆரம்பித்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இந்த சம்பவமானது 2018 ஆண்டு நடைபெற்றதாகவும், தற்பொழுது இதற்கு எதிராக முன்சர் அரசு சட்டத்தினர் இந்த விசாரணையை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிய வருகின்றது. டுசல்டோர்ஃப் நகரத்தில் பாதுகாப்பு பணியாளர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. விவரங்களை நீங்கள் கூறுங்கள். ஆம், இன்றைய தினம் நோட்ரம்பேஸ்பான் மாநிலத்தினுடைய டுசல்டோர்ஃப் மற்றும் கொலோன் புகை விமான நிலையங்களில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட போவதாக தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் ஜெர்மனியின் மத்திய மாநிலங்களிலும் இவ்வாறான பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுகின்றவர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. நாடுதளாவிய ரீதியில் 25,000 மேற்பட்ட இவ்வகையான பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுபவர்கள் இந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவார்கள் என்றும், குறிப்பாக டுசல்டோர்ஃப் விமான நிலையத்தில் 136 விமான பயணங்கள் நடைபெறுவதாகவும், இதேவேளையில் 14,000 பேர் பிரயாணத்தில் ஈடுபடுவார்கள் என்றும், நாளொன்றுக்கு ஈடுபடுவார்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இந்த பணிப்புறக்கணிப்பின் காரணமாக பல பிரயாணங்களில் தாமதங்கள் ஏற்படலாம் என்றும் தெரிய வருகின்றது. ஜெர்மனி நாட்டிலே கொரோனா தொற்று தற்பொழுதும் 200,000 மேற்பட்டவர்களுக்கு ஏற்படுவதாக தகவல்கள் வெளிவருகின்றன. விவரங்களை எடுத்துக் கூறுங்கள். ஜெர்மனியில் 213,764 பேருக்கு புதிதாக கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளையில் கொரோனா நோய் தொற்றினுடைய காரணத்தினால் இறந்தவருடைய எண்ணிக்கை 24 மணித்தேரத்தில் 50 உள்ளதாகவும், கொரோனா நோய் தொற்றினுடைய வீதமானது 100,000 பேருக்கு 1,526.8 உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் ஜெர்மனுடைய தற்போதைய சுகாதார அமைச்சர் கார்ல் லவுட்டோபா அவர்கள் 23/2022 இருந்து கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளிலிருந்து பாரிய தளர்வுகள் ஏற்படும் விடயத்தில் ஒரு தயக்கமான நிலையை காட்டுவதாகவும், இதேவேளையில் ஜெர்மனுடைய நீதி அமைச்சர் புஷ்மான் அவர்கள் இந்த விடயத்துக்கு எதிரான நிலையை கடைபிடித்து வருகின்றார் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. நீடசக்சன் மாநிலமானது கடுமையான கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளினுடைய தளர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை விநியோகித்து வருவதாகவும், இதேவேளையில் இன்றைய தினம் ஹம்போர்க் நகரில் 1400 பேர் கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை புரிந்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. அமெரிக்காவின் முன்ன நாள் அதிபர் பாராக் ஒபாமா அவர்களுக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும், இந்த கொரோனா நோய் தொற்றானது ஒரு மிதமான கொரோனா நோய் தொற்றாக இருப்பதாகவும் தெரிய வருகின்றது. கல்யாணம் மண்டபத்தில் நினைச்சேன், பலகாரம் சாப்பாடு எல்லாம் ஒரு டென்ஷனும் இல்லையப்பா. மாப்பிள்ள பொம்புல வர நாதஸ்வரம் தவில் முழங்க கல்யாணம் அந்த மாதிரி நடக்கும். உங்கள் வைபவங்கள் அனைத்தையும் சிறப்பாக நடத்துவதற்கு வரவேற்கின்றது ஈசனின் லே சலோன் தி க்ரோம் பாரி.
உணவு சுவைக்கு ஒரு உல்லாசபுரி ஆர்கவ் மாநிலத்தில் The Khan Mongolian Restaurant. ஒரு முறை விஜயம் செய்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் விதம் விதமான உணவு வகைகள். The Khan Mongolian Restaurant. For reservation 0627710808. உலக செய்திகள். உலக செய்தியில் மீண்டும் உக்ரைன் நாடானது இடம்பிடிக்கின்றது. இன்றைய தினம் மேற்கு உக்ரைனிலும் போலாந்து எல்லை பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற நாட்டோவினுடைய பயிற்சி பிரிவொன்றில் ரஷ்ய நாட்டு விமானப்படையினர் நடத்திய தாக்குதலின் பொழுது 35 பேர் இறந்ததாகவும் 137 பேர் படுகாயமடைந்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது மேற்கு உக்ரைனுடைய லென்பர்க் என்ற நகரத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்றதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் தற்பொழுது போலாந்து நாடானது இந்த விடயத்தில் மிகவும் விழிப்பாக உள்ளதாகவும், இதே வேளையில் ரஷ்ய விமானப்படையினர் நாட்டோ அமைப்பின் மீது தாக்குதல் நடத்தினால் பதில் தாக்குதல் உடனடியாக நடத்தப்படும் என்றும் நாட்டோ வட்டாரங்கள் தெரிவித்ததாக தெரிய வருகின்றது. இன்றைய தினம் மீண்டும் உக்ரைன் நாட்டினுடைய பிரதிநிதிகளுக்கும் ரஷ்ய நாட்டினுடைய பிரதிநிதிக்கும் இடையே போர் நிறுத்தம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இணையதளம் மூலமாக நடைபெற உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. பேஸ்புக் நிறுவனமானது இன்று வெளியிட்டுள்ள ஒரு தகவலின் அடிப்படையில் ரஷ்யாவுடைய தொழிலதிபர் அலெக்சாண்டர் கொனான்கின் என்பவர் பூட்டின் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்றும் அன்றையில் உயிருடன் கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் விளம்பரத்தை போட்டதாகவும், இந்த விளம்பரத்தை இந்த பேஸ்புக் முகநூல் அமைப்பானது நீக்க மாட்டோம் என்று கூறியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இறுதியில் பிரித்தானிய பிரதமர் ஜோன்சன் பற்றி இப்பொழுது கடுமையான காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றது. அதாவது பிரித்தானியாவுடைய எதிர்கட்சியான தொழிற்கட்சியானது ஜோன்சன் அவர்கள் பிரித்தானியாவிலுடைய மிகவும் பத்திரிக துறையில் அந்த அதிகாரத்தை நிலநிறுத்தி இருக்கின்ற எவனிக் லெப்டோப் என்பவர் மீது இவருக்கு பாரிய தொடர்பு இருந்ததாகவும், இதன் அடிப்படையில் இந்த எவெக்னி லெப்டோவ் என்பவருக்கு பாரோன் பட்டத்தை கொடுத்து மேற்சபையின் உறுப்பினராக ஜோன்சன் அவர்கள் நியமித்ததாகவும், இது சம்பந்தமான விளக்கத்தை ஜோன்சன் விளக்கப்படுத்த வேண்டும் என்று தொழிற்கட்சி கேட்டுக்கொண்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய தினம் ஐரோப்பிய ஒன்றியமானது பேட்டரி விடயத்தில் இன்று ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கி இருக்கின்றது. அதாவது இந்த பேட்டரிகளுடைய காலத்தை நீடிப்பதற்காக இவ்வகையான ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கி உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இது சம்பந்தமாக ஏற்கனவே ஜெர்மனுடைய அரசாங்கமானது ஒரு சட்டத்தை இயற்றியதாகவும், இந்த சட்ட சம்பந்தமான விடயத்தில் ஐரோப்பிய ஒன்றியமும் புதிய சட்டத்தை உருவாக்கி உள்ளதாகவும், இந்த புதிய சட்டத்தின் பிரகாரம் ஸ்மார்ட் போன் மற்றும் ஐபோன் போன்ற தொலைபேசிகள் மற்றும் ஐபேட் போன்ற அமைப்புகளில் நிரந்தரமான பேட்டரிகளை உருவாக்க முடியாதென்றும், இந்த பேட்டரிகள் மாற்ற செய்யக்கூடிய அளவில் இருக்க வேண்டும் என்றும், இதன் அடிப்படையில் 90% சுழற்சி முறையான துப்புரவாக்குகளை மேற்கொள்ள முடியும் என்றும், இதன் காரணத்தினால் இந்த புதிய சட்டம் உருவாக்கப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. மிக நன்றி. மேலும் மேலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி. நன்றி. வணக்கம். ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம். நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபுரா ஞானம் டோட்மன்ட்.